السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، قال الله تعالى في محكم القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. وقال نبينا عليه الصلاة والسلام: إن الجنة لتشتاق إلى ثلاثة، علي وعمار وسلمان رضي الله تعالى عنه أو كما قال عليهم الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் மற்றும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், குறிப்பாக இத்தராவிஹி தொழுகையில் வந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஏறக்குறைய 20 ஜுசூக்களை இன்றோடு நிறைவு செய்திருக்கிறார்கள் ஹாஃபிஸ் அவர்கள். 16வது நாள் தராவியை தொழுது அமர்ந்திருக்கிறோம். தொடருரையாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான சுப செய்தி மிக்க சில சஹாபாக்களை நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு 3 சஹாபாக்களை, ஒரு 3 நபர்களை அந்த சொர்க்கம் நேசிக்கிறது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைத்தார்கள். பொதுவாக சுவனத்திலே நுழைவது என்பது எல்லோருக்குமான ஒரு ஆசை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொர்க்கத்தில் நுழைவது என்பது நம்மளுடைய மக்சத், என்னுடைய நோக்கம். சொர்க்கத்தில் நுழைவது என்பது என்னுடைய ஆசை. நான் மட்டுமல்ல, என் குடும்பம் நுழைய வேண்டும், என் பெற்றோர்கள் நுழைய வேண்டும், என் பிள்ளைகள் நுழைய வேண்டும், என் பேரப்பிள்ளைகள் நுழைய வேண்டும், என்னை பெற்ற பெற்றவர்களுடைய பெற்றோர்கள் நுழைய வேண்டும். இப்படி நம்மளுடைய எல்லாருடைய ஒருமித்த ஆசை அது. எதிரியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும் அவன் நரகத்தில் நுழைந்துவிடக்கூடாது என்று நினைப்பவன் மூமின். அல்லாஹே அப்படி ஒரு நியத்தை நமக்கு வளர்த்து தருவானாக. பெருமக்களே, சொர்க்கம் எல்லோருக்குமான ஆசையான ஒரு இடம். முதலில் சொர்க்கத்தில் பற்றியான செய்திகள் நிறைய பேச முடியாவிட்டாலும் சொர்க்கத்தினுடைய ஒரு சுருக்கி சின்ன விஷயத்தை நாம் சொல்வோம். சொர்க்கத்திற்கு ஒருவர் நுழைய செல்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வருகையை தருகிறான் என்று சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனிலே வருகிறது, மலாயிக்கத்து மாலைகள் சொர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டு இருப்பார்கள். மலாயிக்கத்து மாலைகள் சொல்வார்களா, சொர்க்க வாசிகளை வரவேற்கும் பொழுது, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅமா உக்பத்தார் என்று சொல்வார்கள். குர்ஆன்ல வருகிறது பெருமக்களே. சொர்க்கவாசிகளை வரவேற்கிற வானவர்கள் எந்த வாசகத்தை சொல்லி சொல்வார்கள் என்றால், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், உலகத்திலே நிறைய காரியங்களில் நீங்கள் பொறுமையை கையாள்வீர்கள் இல்லையா, அந்த பொறுமையின் கூலியாக நீங்கள் உள்ளே வருகிறீர்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று சொல்வார்களா. சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை, ஆனால் அந்த ஆசையை போன்று உலகத்தில் நாம் வாழ வேண்டிய ஒரு தகுதி என்ன தெரியுமா, பொறுமையாளர்களாக இருப்பது. உங்களுடைய இறுதி முடிவாக, உங்களுடைய கடைசி இல்லமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாஜிபாக்குவானாக. மாணவர்கள் இந்த வரவேற்பை சொல்லுவார்களா. சொர்க்கவாசிகள் உள்ளே சொல்லும் பொழுது எல்லோருக்குமான வருகையை மாணவர்கள் இப்படி அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இப்ப சொர்க்கத்திற்குள் உள்ளே இவர் நுழைந்து விட்டதற்கு பின்னால் ஆசை ஆசையா எந்த சொர்க்கத்திற்காக நாம் எல்லோரும் துஆ செய்து கொண்டிருந்தோமோ, அப்படிப்பட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைத்து விட்டான் என்றால் அல்லாஹ் சொல்வானாம், சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால், சலாமுன் கவுலம் மிர் ரப்பிர் ரஹீம். கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது வெளியே பன்னீர் எல்லாம் தெளிச்சு கற்கண்டுகள் எல்லாம் கொடுத்து வரவேற்பிற்கு சில பேர் நிற்பாங்க இல்லையா, முதல்ல அது ஒரு சுப செய்தி. வருகைக்கு நல்ல ஆள் இருக்காங்க. உள்ள போன உடனே இவர் என்ன சொல்வார், யாராவது இங்க வரலன்னு சொன்னா என்ன அவர் கூப்பிட்டுருக்கான்னு அந்த வான் ஒரு வார்த்தை சொல்லலையே. நம்மால் குடி பிடிப்பார் இல்லையா, அவர் 1000 பேரை பார்த்துட்டு இருப்பாரு, 1000 பேரை கூப்பிட்டுருப்பாரு, அழைச்சிருப்பவர்.
அவர் 1000 பேரை கூப்பிட்டு விருந்து உபசரிப்பு எல்லாம் ஏற்பாடு செய்திருப்பார். எல்லா விதமான படம், அங்க மணமக்களையும் பார்க்கணும், மணமக்கள் குடும்பத்தார்களை பார்க்கணும், எல்லாம் இருக்கும். ஆனா இவரு கல்கண்ட மெல்லிக்கொண்டே உள்ளே வந்து விட்டு சொல்றார், உள்ள வந்துட்டேன், ஆனா என்ன வானவன் கூப்பிடல, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, என் முன்னாடிதான் போனாரு, என் முன்னாடிதான் போனாரு, ஆனா என்ன என்ன சொல்லல, வான சொல்லல. அவருக்கு அது ஒரு பெரிய குறையா இருக்கும். சுட சுட பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த குறை என்ன செய்யாது, மறையவே மறையாது பெருமக்களே, இல்லையா? அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் பத்திரிகை அடுத்த கல்யாணம் இவர் வீட்டில் வைக்கும்போது சொல்லுவார், அவனுக்கா பார்ப்போம், ஒரு கை பார்த்துக்கலாம். அல்லாஹ் அப்படி அல்ல பெருமக்களே. உள்ளே வருவார், உள்ளே வந்த பிறகு சொர்க்கத்திற்குள்ள நுழைந்த பிறகு அல்லாஹ் சொல்லுவானான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சொர்க்கவாசிகளே வாருங்கள் சொர்க்கத்திற்கு, ரஹ்மான் அந்த ரஹீம் என்ற உங்களுடைய இறைவனிடம் இருந்து சலாம் நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வானான் பெருமக்களே, சொர்க்கவாசிகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசனை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உள்ளே வந்த சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அரதீதும், சொர்க்கத்தில் நீண்ட நெடிய நாள் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளை அல்லாஹ் கேட்பான், அரதீதும், நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா, போதுமா, திருப்தியா, வேற ஏதாவது வேணுமா, அல்லாஹ் கேட்பான், ஏதாவது வேணுமா, சொர்க்கத்தில் போய் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியுமா, அதுதானே சொர்க்கம். துன்யாவில் தான் மனுஷன் திருப்தி கொள்ளவே மாட்டான், எவ்வளவோ ஆசவாசங்கள் எவ்வளவோ நியமத்துகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலும் இன்னும் வேண்டும், திருப்தி இருக்க இல்லையா, இன்னும் வேணும். பேரப்பிள்ளைய பார்க்குற வரைக்கும் இவர் நினைச்சிட்டு இருப்பாரு, ஆனா பேரப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு பார்த்துட்டா அப்படின்னு சொல்லுவார். என்ன பெருமக்களே, திருப்தி இல்லாத உலகம் துன்யா, ஆனா சொர்க்கம் அப்படி அல்ல. எந்த நியமத்துகள் நமக்கு இறைவன் கொடுத்தாலும் திருப்தி இருக்கும். அல்லாஹ் கேட்பான், இவர் துன்யாவிலிருந்து வந்தாள் இல்லையா, வந்த ஊர் சாதாரண ஊர் இல்லைல்ல, வந்த ஊர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு, துன்யாவிலிருந்து வந்திருக்காரு, கண்டிப்பா இவருக்கு திருப்தி இருக்காரு. அல்லாஹ் கேட்பான், அரதீதும், இப்ப திருப்தியான்னு கேட்பான். அல்லாஹ்விட்ட அல்லுவ மக்கள் சொர்க்கவாசிகள் நாம் சொல்வோம், அல்லாஹ் நம்மை வாஜிபாக்குவானாக, திருப்தி கொள்ளாம இருக்க முடியுமா அல்லாஹ், இந்த நியமத்துகள் கிடைத்து அவ்வளவு திருப்தி இருக்கு ரஹ்மானே, போதும் என்று சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். சொர்க்கவாசிகள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாம என்ன செய்யணும், துன்யாவில சொர்க்கவாசிகளாக மாறி என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ். யாராவது நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், போதுமானதா, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வார்த்தை வரணும், கிடைச்சது என்ன, எவ்வளவு கிடைத்தாலும், எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டாலும், கிடைத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய சொர்க்கவாசிகளின் குணத்தை இந்த உலகத்திலே துன்யாவில் நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு விட்டு கேட்பார்களா, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க ஹாரிதா, நல்லா இருக்கேன், உடல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடியும் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க ஹாரிதா, நல்லா இருக்கேன். அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுது, சொன்னா கிடைச்சிருங்க கண்டிப்பா ரசூலுல்லாஹ்ட்ட, ஆனா நல்லா இருக்கே ரசூலுல்லாஹ்ட்ட காட்டிக்காத மாதிரி. மூன்றாவது ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஹாரிதா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன். அப்பவும் ரசூலுல்லாஹ் விடல. நாலாவதும் கேட்டாங்க, ஹாரிதா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நல்லா இருக்கேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணு தடவை நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லும் போது எனக்கு திருப்தி வரல ஹாரிதா, நாலாவது முறையில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அல்லாஹ் இதுல இருந்தே உங்களுக்கு நன்மையை வழங்கி விடுவான் பேரு. பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை சொர்க்கவாசிகளின் திருப்தி அடையக்கூடிய வார்த்தை துன்யாவிலே, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் அடுத்தது கேட்பானா, அது துரீதுன், வேற ஏதாவது நீங்க பிரியப்படுறீங்களா, வேற எங்கேயாவது ஒரு சாப்டர் இருக்கு, இல்ல வேற ஏதாவது மாதிரி மாளிகை, இல்ல வேற ஏதாவது மாதிரி உங்களுடைய நியமத்துகள் இந்த சொர்க்கத்தில் கிடைக்கிறதுக்கு நீங்க பிரியப்படுறீங்களா, அயசீதுன், இன்னும் அதிகமா கிடைச்ச நியமத்துகள் அதிகமா வேணுமா, அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பானாம் பெருமக்களே. சொர்க்கவாசி சும்மா ஒரு சொர்க்கத்தை கொடுத்துட்டு நீங்க ஜாலியா இருக்குதுன்னு விட்டுற மாட்டான், இன்னும் வேணுமா, இன்னும் ஏதாவது பிரியப்படுறியா, இன்னும் அதிகமா வேணுமா, வேற ஏதாவது இந்த மாதிரி வேற மாறி வேணுமா என்று சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வாண்டடா வந்து வந்து கேட்டுக்கொண்டே இருப்பானான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் பிரியப்படாமல் இருக்க முடியுமா பெருமக்களே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நம்மால் விட்டுவிட முடியுமா, எத்தனை துஆக்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை நமக்கு தருவானாக. ஆனால் அல்லாஹ் இப்படி திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது சொர்க்கவாசிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு டவுட் வந்துருமா, ஒரு சின்ன ஒரு சந்தேகம், ஏன் இப்படி கேட்கிறான், அப்ப நம்ம ஏதோ ஒன்று அல்லாஹ்ட்ட கேட்காம இருக்கிறோமோ,
நம்ம ஆள் உஷாராக இருப்பாங்க இல்லையா, சிலதாக சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு டவுட் வந்துருவான். இப்படி துன்யாவில் சில அமல்களை கேட்கும்போது யார்கிட்ட போய் கேட்போம், இந்த அமல் செஞ்சால் இப்படி யார்கிட்ட போய் கேட்போம், உலமாக்கள்கிட்ட போய் கேட்போம் இல்லையா, உலமாக்கள்கிட்ட ஹசரத்துகிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செஞ்சிட்டேன், வேறு ஏதாவது ஒரு அமல் இருக்கா இதுக்கு, இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா, நம்ம ஒரு நன்மையான காரியங்களுக்கு கேட்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி சொர்க்கவாசிகளில் சில உலமாக்களிடம் போய் நிற்பார்கள். அங்கிருக்கக்கூடிய அல்லாஹ் வைத்திருக்கிற சுஃபாக்கள் பரிந்துரையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, நேராக போய் நிற்பாங்க. அல்லாஹ் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் அல்லாஹ் கேட்கறத பார்த்தா வேற ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்களேன்னு கேட்பாங்களாம். சுஃபாக்கள்கிட்ட போய் என்ன கேட்பாங்களாம், வேற ஏதோ ஒன்று இருக்கு, அந்த ரகசியம் என்ன? அப்ப அவர்கள் வானவர்களோடு சொல்வார்களாம், அக்பர், சொர்க்கத்திலே நீங்கள் எத்தனை ஞாபகத்துகள் அடைந்தாலும் அதையெல்லாம் விட மிக சிறந்த ஞாபகத்துகள் இது என்றால் அல்லாஹுவின் ரில்வான் என்கின்ற ஒரு சொர்க்கம். அல்லாஹுவின் ரில்வான் என்கின்ற சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா, அல்லாஹுடைய லிகா, அல்லாஹுடைய ரிதா, அல்லாஹுவின் சந்திப்பும் அல்லாஹுவின் பொருத்தமும் பெற்றதுதான் ரில்வான். இதுதான் ஆக உயர்ந்த சொர்க்கம் பெருமக்கள். அல்லாஹ் இதை தான் எதிர்பார்க்கிறான், இதை கேட்கிறானா யா அறியான். அப்படியா, அதுக்குத்தான் அல்லாஹ் இவ்வளவு நிறந்து கேட்கிறானா, பிரியப்படுறீங்களா, வேற ஏதாவது கேட்டானே, வேற ஏதாவது இன்னும் அதிகமா வேணும் கேட்டாங்க, இந்த மரமண்டைக்கு ஏறலையே, அல்லாஹிட்ட போய் அல்லாஹ்வும் லிகாவையும் ரிலாவையும் தருவாயாக. பெருமக்களே, உலகத்திலே சொர்க்கத்தை விட மிக சிறந்த சொர்க்கம் அல்லாஹுவை பார்ப்பது. பெருமக்களே, மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் துன்யாவிலே அல்லாஹுடைய ஒளியை பார்த்தார்கள் இல்லையா, அல்லாஹுடைய ஒளியை தானே பார்த்தார்கள், அல்லாஹின் ஒளியின் ஒரு துளியை தான் பார்த்தார்கள். பெருமக்களே, ஒளியை கூட பார்க்கல, அல்லாஹின் ஒரு ஒளியின் ஒரு துளி, அதையும் நேரடியாக பார்க்கல, அந்த மலையில ஒரு துளியை போடுறேன், தூர்சினா மலையில, அந்த மலையே அல்லாஹுவின் ஜமாலியத்தை, அழகை, அல்லாஹுவின் ஜலாலியத்தை என்ற கம்பீரத்தை, அந்த ஒரு துளி அந்த மலையில விழுந்த உடனே அந்த மலையே சுருமா மலையா கருப்பா மாறி போச்சு. அல்லாஹுவின் ஜமாலி ஜலாலியத்தை பார்த்துட முடியாத, மலை தாங்க முடியாம அதை பார்த்த மூசா ஃபஸஅஇக மயக்கம் விட்டு விழுந்தார் இல்லையா. அந்த ஒளியின் பிரதிபலிப்பு மூசாவின் முகத்துல விழுந்ததுல ஹசரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க 40 நாள் மக்கள்கிட்ட கூட யார்கிட்டயும் தான் முகத்தை காட்டலையா, ஏன்னா அவ்வளவு பயங்கரமான பிரகாசத்தோட அதை பார்த்துட்டாங்கன்னா மக்கள் மயக்கி எழுந்துருவார்களா. 40 நாள் அவ்வளவு பிரபலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகானவன், கம்பீரமானவன், ஜலாலயத்தில் இருந்தவன். பெருமக்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானத்துகளை யாருக்கு தரான், சொர்க்கவாசிகளுக்கு. ரிபானும் நினல்லாஹி அக்பர், குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் நமக்கு அவனுடைய சந்திப்பையும் லிகாவையும் நமக்கு தருவானாக. பெருமக்கள், இப்படிப்பட்ட அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வுஜூஹு யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது அந்நாளிலே பெருமக்களே பார்க்கும் ஒவ்வொரு முகமும் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பார்க்கும் ஒவ்வொரு முகமும் அல்லாஹ் பிரகாசம் தான், அல்லாஹ்வை பார்த்துட்டா இவன் முகம் எப்படி இருக்குமா, ஆக பிரகாசமாக இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பினை, இப்படிப்பட்ட ஒரு ரிவானை, ஒரு வாய்ப்பினை உலகத்தில் நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று. ஆனால் சொர்க்கமே ஆசைப்படுகிற 3 பேர் இருக்கிறார்கள் பெருமக்களே, தான் நம்மளுடைய தலைப்பு, சொர்க்கமே ஆசைப்படுகிற 3 பேர். அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், இன்னல் ஜன்னத லதஸ்தாகு, சொர்க்கம் காதலிக்கிறது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லதஸ்தாகு இஷ்க், சொர்க்கம் ஆசைப்படுகிறது, சொர்க்கம் ஆசிக்கிறது. இந்த 3 பேர் என்கிட்ட வந்தா நல்லா இருக்குமே, சொர்க்கம் 3 பேர். அந்த 3 பேர் யார், அலியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுபஹானல்லாஹ், கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹா, அதனால்தான் அவங்களை என்ன சொல்றோம், கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹா, அவர்கள் முகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்தினான் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன், உலகத்திலே சொர்க்கத்தில் சொர்க்கம் ஆசைப்படுகிற நபர் அவர்கள். இரண்டாவது ஹசரத் அம்மார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு பிறந்த மகனார் யாரு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது சல்மான், சல்மான் ஃபாரிஸு ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரையும் சொர்க்கம் என்கிட்ட இறைவா அவங்களை கொண்டு வா என்று என்ன சொல்லுதான், சொர்க்கம் ஆசைப்படுகிறார் பெருமக்களே. ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. ஒரு அற்புதமான ஆசை இல்லையா,
சாதாரணமான தியாகம் இல்லை. அலிரலி அல்ல, அலிரலி அல்ல பிறப்பு எங்கே பிறந்தார்கள்? பைத்துல்லா கஅபத்துல்லாவில் பிறந்தாங்க ஹஸ்ரத் அலிரலி அல்லா. ஏன் இந்த அந்தஸ்து சொர்க்கம் ஏன் ஆசைப்படுகிறது? கஅபாவில் பிறந்த பாலகர் ஹஸ்ரத் அலிரலி அல்லா மட்டுமின்றி அவர்களுடைய துணைவியார் சையதத்தில் அகல் ஜன்னா அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சொர்க்கவாசிகள் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் அவர்கள் தான் தலைவி. அப்படிப்பட்ட தலைவியின் கணவர் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கம் என்னென்ன அவருடைய புள்ள மகனார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஷபாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் இளைஞர்களுக்கெல்லாம் அவர்கள் தான் தலைவர். சொர்க்கத்தின் இளைஞர்களுக்கு, சொர்க்கத்தில் எல்லாருமே இளமையாக தான் போவோம். சொர்க்கத்தில் இளைஞர்கள்னா என்ன? சொர்க்கத்தில் எல்லாருமே சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் தலைவராகவும் யார் இருப்பாங்க? அங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், அவர்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொர்க்கம் நேசிக்கிறது பெருமக்கள். அத்தகைய பெரிய ஒரு அற்புதமான ஒரு நசீபை அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தருகிறான் என்று பெருமானார் சொன்னதாக சொன்னாங்க. ரெண்டாவது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய சிறப்பு நிறைகள் உண்டு. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் முதல்ல இஸ்லாத்திற்காக ஷஹீத் ஆகக்கூடிய பெண்மணி அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. அபுஜஹல் கொடுங்கோணன் அன்னை சுமையாவினுடைய இரு கால்களையும் எரித்து மர்மஸ்தானங்களில் மோசமான முறையிலே அம்பெய்து மிக மோசமாக நையப்படைத்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு சொர்க்கவாசியாக ஆகுகிறான். யாசிர் அலி அன்ஹு கெட்டு போட்டு சூடுகளிலும் சுடுகளிலும் மிக மோசனியான சித்திரவதைகளுக்கு அவதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு பிறந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண குழந்தை அல்ல பெருமக்கள். அவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால், அலி அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தடவை இதே காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்பொழுது அம்மாரை பார்க்கிறார்கள். அவர்கள் மீது நெருப்பை கொளுத்தி விட்டார்கள், நெருப்பை அம்மா ரலியல்லாஹு அன்ஹு மேலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ரலியல்லாஹு பார்த்துட்டு மனம் வந்து போய் மனம் நொந்து போய் நஊது பில்லாஹ் மனம் நொந்து போய் ரொம்ப சிரமப்பட்டு அல்லாஹ்கிட்ட இப்படி ஒரு துவாக கிடையாது, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை நீ குளிர்ச்சியாக ஆக்கியது போது அம்மாரின் மீது இந்த நெருப்பை நீ குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீலர் ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அந்த அம்மாரை சொர்க்கம் நேசிக்கிறது. என்ன சொர்க்கத்தில் வர சொல்லுங்கள், சொர்க்கத்தின் நுழையவை இறைவா. மூன்றாவது சல்மான் பாரிசு ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூன்று பேர் ஒரு ஹிஸ்டரி என சொன்னேன்னா தராவீஹி தொழுகையை விட மிக அதிகமான நேரங்கள் போயிருந்ததுனால சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மூன்று பேர் அல்லாஹ் அவர்களுடைய பட்டியலை நம்மை ஆக்குவானாக. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்தில் இருந்த சல்மான் ஒரு பாதிரியாக இருந்தார்கள். ஆலயங்களின் பாதிரியாக இருந்தவர்கள் யார்? சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிறைய பாதிரிகளை சந்தித்தார்கள். பாதிரிகள் பாதிரிகளாக சந்தித்து சந்தித்து அவங்களுடைய தாவா பணிகளை கொண்டு வந்தே ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ பாரசீக ஒரு பாதிரி அவரை சந்திக்கிறார். சந்திச்சுனால் நீ ரொம்ப நல்ல மனிதரா தெரியற, நீ இந்த மார்க்கத்தை நீ இந்த மார்க்கம் வந்து புனிதம் என்று நினைச்சிட்ட? இல்லை, அரபுலகத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை போய் நீ நாடினால் நீ தேடு அவரை என்று சொன்னார். அந்த பாதிரி சொன்னார் சல்மான்ட்ட, அவரை போய் தேடு என்று சொன்னார். சல்மான் தேடுகிறார்கள் அரபுலகத்திலே தேடுகிறார்கள். அந்த பாதிரியிடம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அவங்களும் பாதிரியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க அவர் எப்படி இருப்பார் என்று. ஒரு மூன்று அடையாளம் சொல்கிறேன். அங்கே என்ன சொன்னாங்க? மூன்று அடையாளம் சொல்ற அந்த பாதிரி சொன்னார். முதலாவது அடையாளம், அவர் ஜகாத்து பொருட்களையும் சதகா பொருட்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் அந்த மனிதர். இரண்டாவது அடையாளம், அன்பளிப்பாக நீ கொடுத்தால் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் அன்பளிப்பாக. மூன்றாவது, அவருடைய முதுகிலே நுபுவத்துடைய முத்திரை இருக்கும் பார்த்துக்கொள். இந்த மூன்று அடையாளம் கொண்ட நபர் அரபுலகத்தில் இருக்கிறார், அவரை சந்தித்தால் அவர் கரம் பிடித்து ஈமான் ஏற்றுக்கொள் என்று சொன்னவுடன் சல்மான் தன் வாழ்நாளின் முதல் நோக்கமாக இறுதி நோக்கமாகவும் அதையே கொண்டு பிரிந்து அருமிநாயகம் என் பெருமானார் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அழுகையோடு கண்ணீர் வடித்து கரம் பிடித்து சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மானின் ஈமானின் தேட்டத்தை சுரையா என்கின்ற நட்சத்திரம், நட்சத்திரங்களை பல நட்சத்திரங்கள் உண்டு. நாயகம் சொன்னார்கள், சுரையா என்ற நட்சத்திரத்தில் ஈமான் இருந்தாலும் சல்மான் போய் பார்த்து பிடித்து விடுவார், சல்மான் ஈமான் நிறைந்தவர் என்றார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சல்மானை சொர்க்கம் நேசிக்கிறது பெருமகளே. இப்படி மூன்று பேரை சொர்க்கம் நேசிக்கிறது. நாமும் நேசிக்கிறோம் சொர்க்கத்தை, சொர்க்கமும் இந்த நபர்களை நேசிக்கிறது. வல்லோன் அல்லாஹ் நம்மையும் சொர்க்கத்தை நேசிக்கிற
சொர்க்கம் நம்மை நேசிக்கிற மாபெரும் நசீபை தந்தரல் புரிவானாக. நாளை மறுமையிலே எல்லா விதமான சொர்க்கத்தை விட உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற இறைவனை சந்திக்கிற, இறைவன் திருப்தியை பெறுகிற மாபெரும் நசீபை வந்தோன் அல்லாஹ் நமக்கும் நம் மக்களுக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.